ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னால் அவன் நம்மக்கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும், அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா, தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா, துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவனை ஒன்றும் செய்யலை, அவங்ககிட்டே போகலை, ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது, நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோடய வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க, இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான், தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார், அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமுங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர். அசோக மன்னர் வந்துக்கிட்டு இருக்கார், அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார், அசோகர் பார்க்குறார், ஓடிப்போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டு